ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். ஆன்லைனில் எங்களோட கூட இணைந்திருக்கிறவர்களே நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். யாக்கோபு 9வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா டாபிக்ஸ் இல்லை யாக்கோபு சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு. இப்போது புதுசாக ஒரு டாபிக்குள்ளே போகிறாரு. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்னா, தாழ்ந்த சகோதரன். இந்த தாழ்ந்த சகோதரன் என்ன பண்ணணுமா, தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டணுமா. அடுத்தது ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுறதுனா பெருமையாக பேசிக்கிறது. இல்லை பாருங்கள், தாழ்ந்த சகோதரன் தான் தாழ்ந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு வந்திருந்தா அதுதான் லாஜிக், அப்படி தானே? அந்த வசனத்தில் எழுதும் போது யாக்கோபு வித்தியாசமாக எழுதுகிறாரு. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்கிற வேர்ட்ஸ். தாழ்ந்து இருக்கிறது வேற, உயர்ந்து இருக்கிறது வேற. தாழ்ந்த சகோதரன் சொல்கிற வசனம் அடுத்த வேர்டிலேயே தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸை நான் வாசிக்கும் போது இதில் எப்படி போட்டிருந்துச்சு அப்படின்னா, தாழ்ந்த சகோதரன் என்னைக்காவது உன்னை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது நீ தாழ்ந்து இருந்த, இப்போ நீ உயர்ந்துட்ட, அதனால நீ மேன்மையாக வெளியே பேசு. அடுத்த வசனம் பேசும்போது ஐஸ்வர்யவான்கள், நீ ஒரு நாள் நல்லா இருந்த, ஆனால் ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் கீழே வருவ, அன்னைக்கு வரும்போது நீ அதை மேன்மையாக பேசு அப்படின்னு. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸை வாசிக்கும் போது இந்த வசனங்களை நான் வேற ஒரு ஆங்கிளில் தியானிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. தாழ்ந்த சகோதரன்கிற வார்த்தையை வந்து பிரதர்ஸ் ஹூஆர் இன் ஹம்பிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு நான் அதிகமான வேர்ஷன்ஸில் போட்டிருந்துச்சு. தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, மற்றவர்களுடைய பார்வையில், உலகத்தாருடைய பார்வையில், சொந்தக்காரங்க பார்வையில் தாழ்வாக இருக்கிறவங்க. இன்றைக்கி உலகம் யாரை தாழ்வாக பார்க்குது? யோசித்து பார்க்கும் பொழுது ஜாதியை அடிப்படையாக வச்சு, இது தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு ஜாதியை அடிப்படையாக வச்சு சிலரை தாழ்வாக பார்ப்பாங்க. சில நேரங்களில் படிப்பறிவு இல்லாதவர்களை தாழ்வாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே நான் அந்த கேட்டகரியில் நிறையா போட்டாலுமே எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் சர்க்கிள் அடித்து வந்து நிற்கும். அதுதான் பணம், அதுதான் ஐஸ்வர்யம். இப்போ என்னதான் ஜாதியின் அடிப்படையில் ஒரு சிலரை உலகம் தாழ்வாக பார்த்தாலும், அதே தாழ்ந்த ஜாதிக்காரன் பயங்கரமாக ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு அவங்க இருக்கிற ஒரு ஃபீல்டில் உயரத்துக்கு வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க, பண பலம் மிகுந்து இருக்கிறாங்கன்னா அதே உலகம் அவங்கள பணக்காரனாக பார்க்குமா, தாழ்ந்த ஜாதியாக பார்க்குமா? பணக்காரனாக தான் பார்க்கும், ஐஸ்வர்யவானாக தான் பார்க்கும். நான் சொன்ன படிப்பறிவு இல்லாதவர்களே உலகம் சிலரை தாழ்வாக பார்க்கணும். படிப்பறிவே இல்லாமல் பிஸ்னஸில் மேலே உயர்ந்து இருக்கிற ஆட்களை
உலகம் படிப்பறிவே இல்லாதவங்க அப்படின்னு பார்க்குமா, இல்லை உயர்ந்திருக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்கள்னு பார்க்குமா? அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அதை தீர்மானிக்கிறது மணி, உலகத்தின் பார்வையில். அப்போ அந்த உலகத்தின் பார்வையில் அந்த பணங்கிற விஷயம் இல்லாதவனை படித்தவனாக இருந்தாலும் கஷ்டப்படுறவனாக இருந்தால் உலகம் கீழே தான் பார்க்கும். நல்ல உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லைன்னா உலகம் அவனை சாதாரணமாக தான் பார்க்குது. ஆனால் பணங்கிற ஒரு விஷயம் எந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே எல்லா பேரியர்ஸையும் அடித்து உடச்சி எல்லாரையும் பெருசாக பார்க்குது. பணக்காரனாக இருக்கும் போது உலகம் யாரை ரொம்ப பெருசாக பார்த்துச்சோ அதே மனுஷன் நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருக்கு வந்துட்டானா அவனை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி உலகத்தின் பாஷையில் பார்க்கும் பொழுது பணம். இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வர்றார். இப்போ யாக்கோப்பு அவர் சொல்லி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்கள். தாழ்ந்த சகோதரன், மற்றவர்கள் முன்னிலையில் தாழ்வாக பார்க்கப்படுகிற சகோதரன், மற்றவர்கள் முன்னாடி உலகத்தின் பார்வையில் உயர்வாக பார்க்கப்படுவதற்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் இல்லாத சகோதரன். சகோதரன் வரும்போதே அவர் விசுவாசிகளை தான் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள். யாக்கோபு எழுதின நிருபம் வந்து கிறிஸ்தவர்களுக்காக, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்காக எழுதப்பட்ட நிருபம். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ரட்சிக்கப்படாதவர்கள் உலக மக்கள்னு பொதுவான ஆங்கிளில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 100% கிறிஸ்டியன்ஸுக்கு எழுதப்பட்டது. ஸோ கிறிஸ்தவர்கள் மத்தியிலையுமே ஒன்றுமே இல்லாமல் தாழ்ந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியிலையுமே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் சொல்கிறாரு, தாழ்ந்து இருக்கிற சகோதரன், தாழ்ந்து இருக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உலகம் எதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்குதோ அது என்னிடத்துல இல்லை, அதனால் நான் உலகத்தின் பார்வையில் மற்றவர்கள் பார்வையில் தாழ்வாக பார்க்கப்படுகிறேன். இந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்கள பார்த்து யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். தாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுன்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறாருன்னா, யாக்கோபு தெரியாமல் சொல்லலை, புத்தி இல்லாமல் சொல்லலை. யாக்கோபு அடுத்த ஆங்கிளுக்கு போகிறார். உலகத்தின் பார்வையில் நீ தாழ்த்தப்பட்டவன் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ எங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற? யூ ஆர் சீட்டட் அலாங் வித் கிரைஸ்ட். ஆவிக்குரிய பார்வை, நீ எங்கே இருக்கிற? அப்போ நம்முடைய அடையாளம்னு நம்ம யோசிக்கும் போது, நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களாக யோசித்தோம்னா நமக்கு பெருசாக ஒன்றும் அடையாளம் கிடையாது. உலகத்தின் விஷயங்களில், உலகத்தின் ஆசீர்வாதங்களில் யோசிக்கும் போது நமக்கு பெருசாக ஒன்றும் அடையாளம் இல்லை, நம்முடைய ஐடென்டிட்டி அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற அந்த அடையாளத்தை நான் உணரும் பொழுது அதுதான் என்னுடைய மேன்மை பாராட்டலுக்கு ஏதுவாகுது. உலகத்தின் ஐடென்டிட்டியில், உலகத்தின் அடையாளத்தில் மேன்மை பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பெருமையாக பேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு மேன்மை பாராட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது கிறிஸ்து. எனக்காக ஒருவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் விலைக்கிரயம் கொடுப்பதற்கு நான் தகுதியுள்ளவனாக அவர் பார்த்திருக்கிறார் என்றால், அவருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவன், விலை மதிப்பில்லாதவன். ஐ எம் சோ ப்ரஷியஸ், ஐ எம் ப்ரைஸ்லெஸ். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நான் யார்? இதெல்லாம் ஆவிக்குரிய ஆங்கிளில் என்னுடைய ஐடென்டிட்டி, ஆவிக்குரிய ஆங்கிளில் என்னுடைய பொசிஷன். அப்போ தாழ்ந்திருக்கிற சகோதரனாக இருக்கலாம், இன்றைக்கி நம்முடைய படிப்பறிவு ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி நம்மக்கிட்ட பணபலம் இல்லாமல் இருக்கலாம், குறிப்பாக பணத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறார், வசதி நமக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். உலகத்தின் பார்வையில் நான் யாருன்னு என் கண் அதை மட்டுமே பார்த்துட்ருக்க அப்படின்னா, என்னால் ஒரு பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நான் யாருங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை தான் எனக்கு உண்டாகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது சார், அவங்க அளவுக்கு என்கிட்ட அந்த திறமை இல்லையே, ஐயோ இவங்க அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே, இவங்கள மாதிரி எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, இவங்கள மாதிரி எனக்கு ஒரு கார் இல்லையே, இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆஸ்தி இல்லையே, இவங்கள மாதிரி எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லையே, இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன்னா தாழ்வு மனப்பான்மை தான் வந்துகிட்டே இருக்கும்.
எனக்குள்ள அப்ப மேன்மை பாராட்டல்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. என்னை பத்தி பெருமையா பேசணும்னா என்னத்த பெருமையா பேச நான் யோசிப்பேன். ஆனா என்னுடைய கண்கள் ஃபுல்லா பூமிக்குரியவைகளை நோக்காம கிறிஸ்துவுக்கு உரியவைகளை நோக்கும் பொழுது நான் தாழ்ந்திருக்கிறவன் தான் உலகத்தின் பார்வையில். ஆனால் என்னுடைய மேன்மை பாராட்டல் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அதனால என்னுடைய மேன்மை பாராட்டல் ஃபுல்லா நான் தாழ்ந்திருக்கிறேன், ஆனாலும் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் ஏசு. இப்போ அப்படியே அடுத்து கேட்டகரிக்கு ஷிஃப்ட் ஆகி வர்றார் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். சரி, இவன் தான் உலகத்தின் பார்வையில் ஒன்றும் இல்லாமல் கடந்தான், அதனால் அவனுக்கு மோட்டிவேஷ்னல் மெசேஜ் தேவைப்படுது. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் தம்பி, தாழ்வு மனப்பான்மையில் போயிடாதப்பா, கிறிஸ்து இருக்கிறாரு உனக்கு, ஆவிக்குரிய நிலைமையில் நீ கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி பேசும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குது. இந்த பக்கம் ஐஸ்வர்யவான், ஆனாலும் கிறிஸ்டியன், கிறிஸ்தவன். இவங்கிட்ட எதுக்கு தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறார் இவர் யாக்கோபு? இவன் ஏற்கனவே ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், கிறிஸ்தவனாகவும் இருக்கிறான். அப்படின்னா பூமியின் பார்வையிலையும் இவன் மதிக்கத்தக்கவனாக இருக்கிறான். பணத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய இதுலேயும் இவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ஆவிக்குரிய இதுலேயும் மேன்மையாக இருக்கிறான். இப்போ யாக்கோபு இவங்கிட்ட சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். இதை எந்த ஆங்கிளில் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்னு சொல்லும் போதே அவனுடைய ஐடென்டிட்டி எங்கே போகுது? ஐஸ்வர்யத்தின் மேலே போகுது. ஐயா நீங்கள் எந்த கேட்டகரி? நாங்கள் ஐஸ்வர்யவான் கேட்டகரி. அப்போ அந்த 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 பெயர்லையே அவன் யார், அவன் அடையாளம் என்னன்னு உலகத்தின் மேலே போகுது. அப்போ இவர் பணக்காரர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களை பொதுவாக இந்த இடத்துல சொல்லலை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை தங்கள் அடையாளமாக கொண்டிருக்கிற ஒரு குரூப்பை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ ஐஸ்வர்யவான் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் நீ தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஒருத்தன் தாழ்ந்த சகோதரன், பெருமை பாராட்டுற அளவுக்கு உலகத்தின் பார்வையில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஆவிக்குரிய பரிணாமத்தில் மேன்மை பாராட்டலுக்கு இடம் உண்டாக்கியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இங்கே ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஆனால் அடுத்த ஆங்கிளில் போகும் பொழுது அவன் தாழ்த்தப்படுகிறான். இயேசுவுக்கு முன்பாக அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியும் ஒன்று தான், செகண்டு கேட்டகரியும் ஒன்று தான். இவன் எவ்வளோ ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி வரும்போது அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லாத தாழ்ந்திருக்கிற சகோதரர்களுக்காக எந்த இரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இரத்தம் தான் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களுக்காகவும் சிந்தப்படுகிறது என்றால் இருவரும் சமமாகிறாங்களா இல்லையா? அப்போ இவங்கையில் காசு இல்லைங்கிறதுக்கும் இவங்கையில் காசு இருக்குங்கிறதுக்கும் இயேசுவின் பார்வையில் எந்த வித்தியாசமும் இல்லாமாகுது. சில நேரம் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு வேலை கொடுப்போம். டிவி தான், நான் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குகிறேன், என்னுடைய நண்பர் 50000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குறாரு. டிவி தான் நானும் வாங்குகிறேன், அவரும் டிவியை தான் வாங்குறாரு, ஆனால் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற அவர் 50000 ரூபாய் வாங்கியிருக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது பிராண்டடாக இருக்கும், அதனுடைய ஒர்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் 5000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு லோக்கலில் ஏதாவது சின்ன டிவியை வாங்கிட்டு போயிருப்பேன். அவர் நல்ல பெருசாக ஒரு 45 டிவி மாதிரி பெருசாக வாங்கி வச்சுட்டு போகிறாருக்கும். ரேட்டு அதனுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இங்கே தாழ்ந்த சகோதரனை இயேசு எங்கே வச்சுருக்கிறாரோ அதே இடத்துல தான் ஐஸ்வர்யவான்களையும் வைக்கிறாரு. அப்போது அவனுடைய பணம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகுது. இந்த பூமியில் எதை அவன் பெருசாக வேல்யூ பண்ணுறானோ அது இயேசுவுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆகுது. அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்? யாக்கோபு இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டு இந்த நிருபத்தை எழுதும் போது கிறிஸ்தவர்களுடைய அந்த ஃபோக்கஸை சரி பண்ணணும்னு நினைக்கிறார். வேர் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி பணம் 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 பணம்னு தேடி ஓடிட்டே இருக்கிறதுனால
வேல்யூ இல்லாத விஷயங்களுக்கு அதிகமான வேல்யூவை கொடுத்து, எனக்கு இயேசு வேணும், எனக்கு பணமும் வேணும், ஐஸ்வர்யத்தை நேசிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இப்படிலாம் பேச ஆரம்பித்தாச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலம் ஐஸ்வர்யம் நமக்கு உரியது, ஆனால் அதை நாம் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எப்படி பாவியாக இருக்கிற நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறாரோ, அதே போல தரித்திரர்களாக இருந்த நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார். இட் இஸ் ஆல்ரெடி ஆர்ஸ். அது ஏற்கனவே நம்முடையதாக இருக்கிறது. அதனால் ஐஸ்வர்யத்தின் மேலே கண்ணு போய் அதை விரும்புங்க, அதை விரும்புங்க, அதை கேளுங்க அப்படிங்கும் போதே நம்ம கண் எங்கே போயிடுது? பவுல் பேசின அதே காஸ்பிள் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறதில்ல. ப்ராஸ்பெரிட்டி இஸ் பார்ட் ஆஃப் காஸ்பிள். ஐஸ்வர்யம் சுவிசேஷத்தின் ஒரு பகுதி. ஆனால் இந்த ஒரு ஆங்கிளை மட்டும், ப்ராஸ்பெரிட்டிங்கிற ஒரு ஆங்கிளை மட்டும் பிடிச்சி போயிட்டே இருக்கும்போது ஃபோக்கஸ்ஸு அங்கேருந்து மாறி ஐஸ்வர்யத்தின் மேலே போயிடுது. ஆனால் ஆண்டவர் மேலே அந்த வாஞ்சை இருக்குது, ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் ஃபோக்கஸ்ஸு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது கொடுக்கப்படும்னா ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? செய்வினையா செய்யப்பாட்டு வினையா? செய்யப்பாட்டு வினை. நான் ஒரு விஷயத்தை நான் போய் எடுக்கிறேன். இங்கே ஒரு சேர் இருக்கு, இந்த சேர்ல ஒரு பாட்டு புக் இருக்குது, நான் போய் அந்த பாட்டு புக்கை எடுக்கிறேன்னா அது செய்வினை, நான் செய்கிறேன். அந்த பாட்டு புக்கு என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படும்னா நான் எதையுமே செய்யலை, அது என் கைக்கு வருது. ஐ ஆம் ஜஸ்ட் அட் த ரிசீவிங் எண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடி போயிட்டே இருக்கும்போது அது உனக்குரியது தான் அப்படின்னு அந்த பக்கம் கண்ணை திருப்பி அங்கே போ, அங்கே போ, அங்கே போ அப்படின்னாலே என்னோட ஃபோக்கஸ் இங்கே மிஸ் ஆகுதே. இட் இஸ் மைன், அது எனக்கு வரும், அது என்னுடையது, அது எனக்கு வரும். என் வேலை இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்ஹெரிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் போய் இன்ஹெரிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எந்த அளவுக்கு நம்ம சுதந்திரிக்கிறோமோ அது நம்முடைய உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மக்கிட்ட கொண்டு வருது. நம்ம சுற்றிலும் இருக்கிற காரியங்களை சேஞ்ச் பண்ணுறது எது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். வாட் இஸ் ஆன் த இன்சைடு, அதுதான் இங்கே டிசைடிங் ஃபேக்டர். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா, ஆண்டவரை தேடுனா, ஜெபம் பண்ணா, வேதம் வாசித்தா ஐஸ்வர்யம் வருமா? ஐ எனக்கு ஐஸ்வர்யம் வேணுமே, சம்பாதிக்க தெரியலையே. சரி, பேசாமல் தேவனுடைய ராஜ்யம்னு தேட ஆரம்பிச்சிடும், எப்படியாவது ஐஸ்வர்யம் நமக்கு கிடச்சிரும். நீங்களே சொல்லுங்கள், இதில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குது? காசு, 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 எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை தேடி வரும்போதே உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் மேலே அவ்வளோ பெருசாக வாஞ்சே இல்லை. நம்மளையே அறியாமல் வாஞ்ச ஃபுல்லாக வேறு ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு எப்படியோ அந்த அற்புதம் கிடச்சிடணும், அதுக்காக நான் ஆண்டவரை தேடுறேன். அப்போ ஆண்டவரை தேடும் போதே மனசு ஆண்டவர் மேலே இருக்காது, எனக்கு என்ன தேவைன்னு நினச்சிட்டு இருக்கிறோனோ அந்த விஷயத்தின் மேலே இருக்கும். அந்த விஷயம் பூவை போல உலர்ந்து போகக்கூடிய விஷயம். நாம் எதை ரொம்ப அதிகமாக கிரேட் பண்ணுறோமோ அது உண்மையிலே அவ்வளவு வேல்யூ நம்ம கொடுக்கறதுக்கு தகுதியுள்ளதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அங்கதான் சொல்றார், ஐஸ்வர்யவான். உன்னை பற்றி நீ அடையாளப்படுத்தும் போது கூட நீ உன்னை ஐஸ்வர்யவான் தான் அடையாளப்படுத்துற, ஆனா நீ கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லாதவன் மாதிரி தாழ்த்தப்படுற. யூ ஆர் சீட்டட் அலாங் வித் யுவர் பிரதர் ஹூ ஹாஸ் நத்திங். ஒண்ணுமே இல்லாத உன்னுடைய சகோதரன், தாழ்ந்திருக்கிறவனுடைய சகோதரன் கூட நீ உட்காரும் போது அவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? உயர்ந்திருக்கிறேன் எங்க? உலகத்தின் பார்வையில், உலகத்தில். ஆனால் இயேசுவுக்கு முன்பாக அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு நம்மளால் ரட்சிக்கப்பட முடியாது. ஐஸ்வர்யத்தை வச்சு பாவ மன்னிப்பு வாங்க முடியாது. ஆண்டவர் எப்படி நம்மளை வெட்கப்படுத்துகிறாரு பாருங்கள். நம்முடைய திறமையை வச்சு
நம்முடைய ஸ்கில்ஸை வச்சு, நம்முடைய குவாலிஃபிகேஷன்ஸ், நம்முடைய படிப்பை வச்சு ஆவிக்குரிய விஷயங்களை நம்மளால் எதையுமே வாங்க முடியாது. நம்ம ஒன்று கொரிந்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா, ஒன்று கொரிந்தியர் 1:27 பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 30 பாருங்க, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும்படியாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். முழு வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வசனங்கள் இந்த வசனமும் ஒன்று. எவனுமே தன்னை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்கு ஆண்டவர் வேலை பார்க்குறாராம். நான் ஜபித்து இந்த காரியத்தை சாதித்தேன், நான் உழைச்சி இந்த காரியத்தை சாதித்தேன், நான் உபவாசம் போட்டு இந்த காரியத்தை சாதித்தேன் நாம் எதையுமே சொல்கிறத ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. என் உழைப்புனால, என் படிப்புனால, என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னுடைய ஸ்மார்ட்னஸ், இதை இதை வச்சு நான் மேலே வந்தேன்னு எதையுமே நம்ம சொல்லவே முடியாது. அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற நினப்பு நமக்கு இருக்குன்னா ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். நமக்கு வீம்புக்குன்னே செய்ய மாட்டார் ஆண்டவர். ஏன்னா எப்போ அந்த கிரெடிட்டை ஃபுல்லாக நம்ம அவருக்கு கொடுக்குறோமோ, என்னுடைய அடையாளம் அவர், வேறு என்னுடைய எந்த விஷயத்துக்கு என்னுடைய அடையாளத்தை நான் கொடுக்கறதா இருந்தாலும் அது நிமித்தம் நான் வெட்கப்படுவேன். ஐஸ்வர்யத்தை திரளாக சம்பாதிச்சுட்டு உலகத்தின் பார்வையில் நான் ஒரு சீட்டில் இருக்கேன், இன்னொருத்தன் ஒரு சீட்டில் இருக்கான், நான் இன்றைக்கி பணக்காரங்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட் ரோ கிடைக்குது, எனக்கு விஐபி சேர் கிடைக்குது, ஆனால் என்னுடைய சகோதரன், ஆனால் அவன் தாழ்ந்திருக்கிற சகோதரன், அவனுக்கு 10th வரிசையில் கிடைக்குது உலகத்தில். ஆனால் இதே சீன் அப்படி ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது என் கிட்டக்கு அவன் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா அவனுடைய பார்வையில் அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான், என்னுடைய பார்வையில் நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன். யாக்கோபு தான் சொல்லிக் கொடுக்குறார், இட் இஸ் நத்திங், உங்களுடைய ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாதது. ஆண்டவர் அதை விரும்புகிறதே இல்லை பாருங்க. ஐஸ்வர்யத்தில் இங்கே பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யத்தில் இங்கே பிரச்சனை இல்லை, தன்னுடைய ஐஸ்வர்யம் தான் தன்னுடைய அடையாளம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23 பாருங்க, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23-24 மேன்மை பாராட்ட கடவன், மேன்மை பாராட்ட கடவன் யாக்கோபு 2 அழுத்தி சொல்லும் போதே இங்கே அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது தாழ்ந்து இருக்கிறியா ஐஸ்வர்யமானா இருக்கிறியாங்கிறது கிடையாது. இங்கே பிரச்சனை எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், எதை குறித்து மேன்மையாக எண்ணுகிறோம், எதை குறித்து தாழ்வாக எண்ணுகிறோங்கிறது தான் இங்கே பிரச்சனை. எரேமியா 9:23-24 இந்த 2 பாருங்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அணி அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அவன் ஞானின்னு ஆண்டவரே ஒத்துக்கிறாரு. ஞானின் கை காமிச்சு சொல்லும் போதே அவன் உண்மையிலே ஞானிதாங்கிறத ஆண்டவர் ஒத்துக்கிறாரு, ஆண்டவரே அதை சொல்கிறார். ஆனாலும் அவன் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன், ஆமாப்பா நீ பராக்கிரமன் தான், ஆனாலும் உன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிரியமா இல்லை. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லை. அப்போ எது ஆண்டவருக்கு பிரியம்,
தாராளமாக மேன்மையை பாராட்டுங்க. ஆனால் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னைய தெரிஞ்சிருக்கிறீங்கல்ல, நான் கிருபையுள்ளவர்னு தெரிஞ்சிருக்கிறீங்கல்ல, அதில் நீங்கள் மேன்மையை பாராட்டுங்க. போஸ்ட் இன் தட், அதை குறித்து உயர்வாக பேசுங்க. இதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிற விஷயம். என்னுடைய ஐடென்டிட்டி, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எம்ஃபில் முடிச்சு நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் தெரியுமா, நான் ரெண்டு பிஹெச்டி வச்சுருக்கிறேன் தெரியுமா, நான் அந்த யூனிவர்சிட்டியில் படித்த கிராஜுவேட் தெரியுமா, எனக்கு சொந்தமாக இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ரெண்டு வீடு இருக்குது தெரியுமா, என் ரெண்டு கார் இருக்குது தெரியுமா, எதை குறித்தலாமோ இன்றைக்கி உலகத்தில் மேன்மையை பாராட்டி நம்ம கேள்வி போடுறோம்ல. கிறிஸ்தவர்களுக்குள்ள தங்களுடைய ஆவிக்குரிய பொசிஷன் என்னன்னு தெரிந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட அற்பமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டல் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எவ்வளோ ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் உன்னுடைய ஐஸ்வர்யம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் உன்னுடைய படிப்பெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லைங்கிறத குறித்து மேன்மை பாராட்டு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருந்தாலும் எவ்வளோ திறமை இருந்தாலும் யூ ஆர் நத்திங் பிஃபோர் காடுங்கிறத குறித்து மேன்மை பாராட்டுங்க. இன் அதர் வேர்ட்ஸ், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு பெயர் தான் தாழ்மை. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மேன்மை தாராளமாக பாராட்டுங்க, ஆனால் உங்களை பற்றி பெருமையாக எங்கேயுமே பேசாதீங்க. இன்னைக்கு உங்களை பற்றி பெருமையாக எதை பேசுகிறீங்களோ அது நாளைக்கு இல்லாமல் ஆக்கிடுவார் ஆண்டவர். இல்லாமல் ஆகிடும், அவர் என்ன ஆக்குறது, அதுவே இல்லாமல் ஆயிடும். ஏன்னா எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள், இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்க நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகுறாங்க. ஒரு நாள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க அடுத்த நாள் ஒன்றுமே இல்லாமல் ஆகுறாங்க, தூக்கி எறியப்படுறாங்க. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை குறித்து ஆண்டவர் இந்த யாக்கோபு நிருபத்தின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குற காரியத்தை பாருங்கள். அது சூரியன் வந்த உடனே உலர்ந்து போகிற பூவை போல் இருக்குதான். ஏன் தாழ்மையாக இருக்கணும், ஏன்னா இங்கே மேன்மையை பாராட்டுறதுக்கு ஒருத்தா ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். ஐஸ்வர்யவான் நாசமாக போவான், செத்து போயிடுவான், அந்த அர்த்தத்தில் இல்லை. ஐஸ்வர்யவான் அப்படிங்கிற அவனுடைய அடையாளம் அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுங்கிறார். புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஏன் இந்த இடத்துல புல்லு ஆண்டவர் சொல்கிறார், ஏன் ஒரு மரத்தையோ ஒரு கொடி அந்த மாதிரி விஷயங்களை ஏன் சொல்லலை? ஒரு நாள் சூரியன் உதித்து மறையிறதுக்குள்ள ஒரு மரம் பாதிக்கப்படாது, ஆனால் ஒரு புல் பாதிக்கப்படும். ஏன்னா மரத்துக்கு இருக்கிற வேறு ஒரு புல்லுக்கு இருக்காது. அப்போ அந்த புல் வெளியே பார்க்க பச்சை பசேல்னு எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் அதனுடைய வேறு ரொம்ப வீக்கு, அது ஈஸியாக பிடுங்கிடலாம். புல்லை பிடுங்கிறது ஈஸியா, மரத்தை பிடுங்கிறது, மரத்தை பிடுங்கிறது ஈஸியா? புல்லை பிடுங்குற அளவுக்கு மரத்தை பிடுங்கிறது ஈஸி கிடையாது. கையை வச்சு ஒரு புல்லை பிடுங்கிட்டு போயிடலாம், வேறு கம்மி. ஆனால் ஒரு மரத்தை பிடுங்கிறதுக்கு நிறைய ஆட்கள் சேர்ந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி சில மரங்களை சாய்க்கிறதுக்கெலாம் ஜேசிபிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதனுடைய வேர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த வேர் தான் அதனுடைய அது எவ்வளோ நாள் இருக்குதுங்கிறத அந்த எட்டர்னிட்டியை டிசைட் பண்ணுது. அது காலாகாலத்துக்கும் இருக்கக்கூடியதா இல்லை சீக்கிரமே அது அழிந்து போகக்கூடியதான்னு டிசைட் பண்ணுறது வேறு. ஐஸ்வர்யவான்களே, உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மையை பாராட்டி கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எதை குறித்து மேன்மையை பாராட்டுறீங்களோ அது ஒரு புல்லின் வேருக்கு ஒப்பாக இருக்குது. அது இன்னைக்கு வெளியே பார்க்க சூப்பராக இருக்குது, ஆனால் அதுக்கு ஒர்த் இல்லை. அது ரொம்ப லிமிட்டடு டியூரேஷனுக்கு தான், அது எக்ஸ்பைரி டேட்டு சீக்கிரத்தில் வந்துடும்.
அதான் சொல்கிறார். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு பாருங்கள், அதன் அழகான வடிவு. அப்போ பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது தோற்றம். இதுதான் உலகத்தின் காரியம். இதை ஃபோக்கஸ் பண்ணி ஏன்பா போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம், நம்முடைய பெருமைக்குரிய விஷயம் எதுவுமே இந்த உலகத்திற்குரிய விஷயமாக இருக்க வேண்டாம். உலகத்திற்குரிய விஷயம் நம்முடைய அடையாளமாக இருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் நம்ம அடையாளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது நம்ம என்றென்றைக்கும் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கலாம். அது அழியாத அடையாளம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு இங்கிலீஷ் கிராஜுவேட் தெரியுமா, நான் ஒரு ப்ரொஃபஸர் தெரியுமா, நான் ஒரு மியூசிஷியன், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பொலிட்டீஷியன். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, இதெல்லாம் உலகத்தின் அடையாளம். அப்போ உங்களுடைய அடையாளம் என்னன்னு யாராவது கேட்டால், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவோடு கூட வீற்றிருக்கிறேன், நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து தான் என்னுடைய அடையாளம். இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கணும். நீங்கள் யாருன்னு கேட்கும் போது நீங்கள் ஐ எம் சோ அண்ட் சோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது எந்த ஒரு விஷயம் நம்முடைய பெருமைக்குரிய விஷயமோ அதை தான் நம்ம சொல்லுவோம். வேலையே இல்லாதவன் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். வெளியே சொல்ல முடியாத ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் தன்னுடைய வேலையை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவானா? அதுவே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர், நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் அங்கேருந்து வரேன், நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு பெரிய பேரை சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய இன்ட்ரொடக்ஷனை நம்மளை அடையாளப்படுத்தும் பொழுதே நம்ம எதை சொல்கிறோமோ அதுதான் நம்முடைய பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. இங்கே யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்குறார், உங்களுடைய அடையாளம் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டாம், உலகத்திற்குரிய விஷயமாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்தினீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் தாழ்த்தப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ப்ராஸ்பெரிட்டி மேலே கண்ணு போக வேண்டாம், உலகத்தின் இது மேலே கண்ணு போக வேண்டாம், கண்ணு ஃபுல்லாக இயேசுவின் மேலே இருக்கட்டும், மற்றதெல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அமேன். அதனால் ப்ராஸ்பெரிட்டியை வெறுக்காதீங்க. இப்படி சொல்கிறதுனால அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள்னால் அப்படி தன் தரித்திரத்திலே இருக்கணும், ஏழையாகவே இருக்கணும் போல். இங்கே அதை பற்றி பேசலை. ஐஸ்வர்யத்தை குறைவாக யாக்கோபு பேசலை, ஆனால் ஐஸ்வர்யத்தை தங்களுடைய அடையாளமாக கொண்டிருக்கிறத தான் இவர் குறைவாக பேசுகிறார். ஐஸ்வர்யம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டது, ஒன்றுமே இல்லாதது, இட் இஸ் நத்திங். தாழ்த்தப்பட்ட சகோதரன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட இயேசு இருக்கிறார. அப்போ உன்னுடைய அடையாளத்தை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிற, அல்லது இயேசு என்கிற அடையாளத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியலை. அதுதான் நம்ம எரேமியா 9:23-24 வாசித்தோம். நீ ஞானியாக இருக்கலாம், பராக்கிரமசாலியாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அடையாளம், உன்னுடைய மேன்மை எதுவாக இருக்கணும் தெரியுமா? நீ ஞானியாக இருந்தாலும், பராக்கிரமசாலியாக இருந்தாலும், திறமசாலியாக இருந்தாலும், ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், இந்த பூமியில் கிருபையையும் நீதியையும் நிலை நிறுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை அறிந்திருக்கிறையே, அதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும், நான் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், நான் யாருன்னு ஒருத்தர் கேட்கும் போது இயேசுவை தான் என்னுடைய ஐடென்டிட்டியாக காமிப்பேன், இயேசுவை தான் என்னுடைய அடையாளமாக காமிப்பேன். உங்களுடைய ஐடென்டிட்டி இயேசுவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எவர் லாஸ்டிங்காக உங்களுடைய ஐடென்டிட்டி நிலைச்சி நிற்கும், உங்களுடைய அடையாளம் நிலைத்து நிற்கும். ஆனால் இந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் உங்களுடைய அடையாளமாக நீங்கள் காண்பிப்பீங்க, நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் மேன்மை பாராட்டுகிற அந்த பூமிக்குரிய அடையாளம் புல்லை போல் உலர்ந்து போகும். வெயிலுக்கு தாங்காது, ஒரு நாள் வெயிலுக்கு தாங்காது. அவ்வளோதான் அதனுடைய ஒர்த்து, அவ்வளோதான் அதனுடைய வேல்யூ, அதனுடைய வேர் ரொம்ப கம்மி, வேர்த்லெஸ். கிரைஸ்ட் இஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவை பற்றி நான் பெருமை பீத்திக்கிறேன். ஐ போஸ்ட் இன் மை லார்ட்.
I boast in Christ Jesus.